நண்பர்கள் அனைவருக்கும் வெல்க செம்மொழியின் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம இந்த தொகுப்பில் குரூப் ஃபோரோட அப்டேட்டட் சிலபஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். திருக்குறள் முக்கியமான பங்கு வகிக்குது. மொத்தம் 19 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், தொடரை நிரப்புதல், இது சம்மந்தமாக தான் கேட்பாங்க. ஸோ நம்ம புக்கில் உள்ள இந்த அதிகாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் அப்படின்னு பார்த்தா கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்மளுக்கு தெரியும், மொத்தம் 1330 குறள் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வெறும் 190 குறள் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதுலேருந்து தான் கேள்வி கேட்பாங்க. அதை படிக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம், 10 குறள் அப்படின்னு வச்சா கூட நம்ம 20 நாளில் கண்டிப்பாக படித்து முடிச்சிடலாம். இதுக்குன்னு வந்து ஒரு 10 நிமிஷம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நம்ம டெய்லி ரிவைஸ் பண்ண நம்மளுக்கு இது வந்து ஒரு ஈஸியான டாப்பிக்காக இருக்கும். வாங்க இன்றைக்கி அன்பு அதிகாரத்தை பார்க்கலாம். அன்புடைமை அதிகாரம், இது திருக்குறளில் 8வது அதிகாரமாக இருக்குது. 6வது தமிழ் புக்கில் இந்த அன்புடைமை அதிகாரம் பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல உள்ள 5 குறள்களையும் அதற்கான மீனிங்கையும் நம்ம பார்த்துடலாம். முதல் குறள், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு, என்போடு இயைந்த தொடர்பு. அன்பு ஈனும் ஆர்வமுடைமை, அது ஈனும் நன்பு எனும் நாடா சிறப்பு. அன்புற்றமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இப்போ ஒவ்வொரு குறளுக்குமான மீனிங்கை நம்ம பார்த்துடலாம். முதல் குறளில் மீனிங் பார்க்கலாம். உள்ளத்தில் இருக்கிற அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது. அன்புக்குரியவரின் துன்பம் காணும் இடத்து கண்ணீர் துளி வாயிலாக அது வெளிப்பட்டு விடும். நம்ம அன்பை வந்து நம்ம அடைச்சி வைக்கவே முடியாது. நம்மளுக்கு பிடிச்சவங்க யாராவது அழும்போதும் நம்மளுக்கும் வந்து அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கண்ணீர் வந்து வந்துடும். அதை தான் இந்த குறளில் வந்து சொல்கிறாங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். 1-2-3 டைம் அந்த குறளை சொல்லி பாருங்கள். உங்களால் பார்க்காம அந்த குறளை சொல்கிற வரைக்கும் இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த குறளை, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அடுத்த குறள், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவங்க எல்லாம் தனக்கு தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அன்பு உள்ளவங்களோ தன்னோட எலும்பு, உடல், பொருள், ஆவி எல்லாமே பிறருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதுதான் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. 3வது குறள், அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு, என்போடு இயைந்த தொடர்பு. அதாவது உடலும் உயிரும் எப்படி வந்து சேர்ந்து இருக்குதோ அதே மாதிரி நம்ம செய்கிற செயலோட அன்பும் சேர்ந்து இருக்கணும், அதுதான் உயர்ந்த பொருத்தம். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு, என்போடு இயைந்த தொடர்பு. குறளை மீனிங்கோடு படித்தாதான் தொடரை நிரப்புக அதெல்லாம் கேட்கும்போது நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் கரெக்டாக. 4வது குறள், அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நன்பு எனும் நாடா சிறப்பு. அதாவது அன்பு இருந்தால் தான் நம்ம பிறர்கிட்ட போய் விருப்பமுடையவராக இருப்போம். அதாவது அவங்கள்ட்ட போய் பேசணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நமக்கு வரும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லாரிடத்தையும் நட்பு கொள்கிறதுக்கு அது சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நட்பு அப்படின்ற ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம அன்புடையவர்களாக இருக்கணும். அதுதான் இந்த குறளோட மீனிங். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அன்பு இருந்தால் ஆர்வம் இருக்கும், ஆர்வம் இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நன்பு எனும் நாடா சிறப்பு. 5வது குறள், அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அதாவது அன்புள்ளம் கொண்டவராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த உலகத்தில் இன்பமாக வாழ்கிறாங்க. அன்பு இருக்கிறதுனால, அதன் பயனால் தான் அவங்க இந்த உலகத்தில் இன்பமாக ஹாப்பியாக இருக்காங்க. லவ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஹாப்பியாக இந்த உலகத்தில் இருப்பாங்க. அதுதான் வந்து லவ்வோட பயன், அன்போட பயன். இதை தான் இந்த குறளில் சொல்கிறாங்க. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு.
10 குறள்களும் புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. புத்தகத்து உள்ள குறள் அப்படின்னு பார்த்தோன்னா 2 குறள் கொடுத்துருக்காங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது அன்பு இருந்தால் வந்து தன்னோட உடம்பும் பிறர்க்கேன்னு சொல்லுவாங்க, நினைப்பாங்க. அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் எனக்கு தான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அன்பின் வழியது உயர்நிலை, அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு இருந்தால் தான் அது உயிருள்ள உடல், அன்பு இல்லை அப்படின்னா அது வெறும் எலும்பும் சதையும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தகத்து உள்ள இன்சைடில் கொடுத்துருக்காங்க இல்லையா குறள்களை, அதை நம்ம கொஞ்சம் சிறப்பு கவனம் எடுத்து படிச்சுக்கணும். நல்லா வந்து மனசில் பதியும்படி அந்த குறள்களை படிச்சுக்கணும். ஏன்னா இதுலேருந்து குவஷின் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம இதை சிறப்பு கவனம் செலுத்தி படிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அன்புடை மேலே இருக்க முதல் 5 குறள்களை இந்த 5 நிமிடங்களில் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த 5 குறள்களை அடுத்த தொகுப்பை பார்ப்போம். இந்த 5 குறள்களையுமே வந்து நம்ம நல்லா மனதில் பதியும்படி படித்த பிறகு தான் அடுத்த 5 குறள்களை நம்ம படிக்கணும். திருக்குறளுக்காக தினமும் ஒரு 10 நிமிடம் செலவு செய்வோம். அதனால் நம்மளுக்கு அதிக பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.